காம் இன்புறுவது உலகு இன்புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதன் பொருள் என்னவென்றால், தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மென்மேலும் அக்கல்வியை விரும்புவார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ சென்னையில் பாஜகவுக்கு ஒரே ஒரு கார்பரேட்டர் தான் இருக்காங்க, வார்டு நம்பர் 134. பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடம் உமா ஆனந்தன் அவர்கள். ரொம்ப வருஷமாக தார்மீக கடமைகள், அதாவது கோயிலுக்கு உண்டான அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் பண்ண ஒரு போராளி. இப்போ அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமா ஆப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா கேளுங்க, உமா ஆப். என்னப்பா இந்த உமா ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் அவங்க வார்டுக்குள்ளே அந்த ஜியோ ஃபென்சிங் பண்ணி அந்த வார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் சொல்லலாம். ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் புதுசாக இருந்துச்சுன்னா இவங்க தரப்புலேருந்து அது சொல்லப்படும். ஏதாவது மக்கள்லாம் ஒன்று திரண்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அது சொல்லலாம், பிரச்சனைகளும் அங்கே சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்து ஒரு ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க மேடம் உமா ஆனந்த் அவர்கள். ஸோ இந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு பேர் வைக்க ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கீங்களே, ஏன்ப்பா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்க டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கீங்களா, என் பேர் வைக்க முடியுமா வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டு உமா ஆப் வைக்கல. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாம்பலம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் இவங்க ஷார்ட் ஃபேமாக உமா ஆப்னு வச்சுட்டாங்க. அதில் அவங்களோட பேரே வந்துருச்சு. பேர் யூஸ் பண்ணி பேரா நான் செலக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க அப்படின்னாரு. உங்கள் மாம்பழம் மேபுமா அப்படின்னாரு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்திருக்காங்க பாஜக. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டயர் சென்னையில் பாஜகவுக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது, அது வந்து இவங்க. அடுத்த தடவை நாம் வந்து இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பத்து சீட்டு ஐம்பது சீட்லாம் பார்த்தாது, சென்னை மேயர் அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு திரு ஹெச் ராஜா அவர்கள் அந்த ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார். ஹெச் ராஜா அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதெல்லாம் பார்த்தாது, மேயர் நாம் அடியணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நான் எப்போவுமே உமானந்தன் அவர்களை டைக்ரஸ்னு தான் சொல்கிறது, ஜாக்கிரதையா இருங்கடா மேனிட்டர்னு. சித்தாந்தத்தை விட்டுட்டு நாம வந்து அரசியல்ங்கிறது என்னை பொறுத்தவரை லூசிங் தி சோல் சேவிங் தி பாடி. ஸோ இந்த ஆப் ஒன்று ஆரம்பித்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது மற்ற வார்ட்ஸ்லேயும் இது பேசப்படும், மற்றவங்களும் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு கம்பல்ஷனில் தள்ளப்படுவாங்க. இந்த இடத்துல மேடம் உமா ஆனந்தனை பற்றி நம்ம பேசி ஆகணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல் வாயிலாக பல தடவை அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, மனசில் பட்டதாக சொல்லிடுவாங்க. யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இதுதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த கோவில் விஷயங்களில் அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. டிஆர் ரமேஷ் அவர்கள் போன்ற அந்த மூத்தவர்கள், அதே போன்ற ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள் போன்ற ஆட்கள், இவங்க கூடலாம் வந்து கொலாபரேட் பண்ணிட்டு இந்த கோயில் விஷயங்களுக்கு வேண்டி அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த தார்மிக விஷயங்கள் இந்த அரசாங்கத்தோட குறுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்திலையும் இந்த ஏஜ்லேயுமே இவ்வளோ பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு எல்டர்லின்னு நிறைய பேர் சொல்கிறது தவறான விஷயம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சீட் கொடுக்கணுமா, எல்டர்லியாக இருக்காங்களே கிடையாது. அட் ஹார்ட் ஷீ இஸ் யங் அண்ட் ஷீ இஸ் மை மதர். நம்மளோட பெஸ்ட் விஷஸும் சரி, அவங்களோட ஆதரமும் சரி, அது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்மளும் போய் உட்காந்துருந்தோம், சைலண்டாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். அவங்க வந்து யார் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, விழாவை சிறப்பிக்க வந்த நபர் வேறு யாரும் இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள். நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறீங்க, நம்முடைய சகோதரர் கார்த்திக் கோபிநாத் அவர்களும் கூட இரண்டாவது ரோல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, அதனால் நம்முடைய கடமை கூட. ஸோ அவருமே பார்த்தீங்க அப்படின்னா, உமா மேடம் அவர்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக எடுத்து சொல்லி, நம்முடைய ராஜா நீங்க சொன்னது போல ஒரு போராளி, அநியாயத்தை பார்க்கும்போது எதிர்த்து குரல் கொடுப்பவர், இன்னுமே அந்த ஃபேவரட். இப்போ கூட பார்த்தா ட்விட்டர்ல யாத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, காலையில் அவங்களுடைய ட்விட்டர் ஐடியை பார்த்தேன், இன்னைக்கு யாத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இல்லை நீங்க சொல்வது தவறு இதுதான் சரி அப்படின்னு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. 20-30 ஆண்டுகளிலிருந்து ஒரு மனிதர் தான் சொல்லுகின்ற கருத்தை உறக்க சொல்வதற்கு பயம் இல்லாமல் பேசுவது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு கார்பரேட்டர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் பிஜேபியினுடைய கார்பரேட்டரா இருக்கிறாங்க, அதுவும் இவர்கள் வந்து முதல் செங்கலை உடைச்சு உள்ள போயிருக்கிறார். அதனால் உமானந்த் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு பணியும்
அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கிங், ஆங்கிலத்திலே பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்வது போல அது பெஞ்ச் மார்க்கிங். அதுக்கப்புறமா அங்கே நம்மளோட ஆர்எஸ்பி மீடியாவும் உண்மையான ஜெர்னலிஸ்ட் நிறைய பேரும் இருந்ததுனால அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறார். அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் சர்ச்சை. இந்த கவர்னர் சர்ச்சை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவங்க கான்ஸ்டண்ட்டாக இந்த கவர்னர் வந்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி செயல்படலை அப்படின்னா ஆட்டுக்கு எதுக்கு தாடி, மாட்டுக்கு எதுக்கு வால், அப்புறம் நாய்க்கு எதுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆச்சு, கவர்னர் நம்ம பேச்சை கேட்கற மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு கடுப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை ஒரு சர்ச்சையாக கொண்டு போகிறது. அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த எல்லா ஊர்லேயும் கவர்னர் சைலண்டாக இருக்காங்க, நம்ம கவர்னர் மட்டும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு, ஏன் இந்த மாதிரி சர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவர் என்ன விளம்பர பிரியரா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் நிலைமை இதே தான், மேகாலயாலையும் நிலைமை இதே தான், அதே மாதிரி கேரளாலையும் நிலைமை இதே தான், தமிழ்நாட்டிலையும் நிலைமை இதே தான், எல்லாருமே வந்து ரப்பர் ஸ்டாம்பாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிடம்னா என்ன அப்படின்னு நாங்கள் ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறோம், நீங்கள் வேணால் படிச்சுட்டு வாங்கன்னு. அதுக்காக தான் இப்போ ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு திரு ஹெச் ராஜா அவர்கள். என்னப்பா டியூஷன் சென்டர்லாம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, திராவிடத்தை பற்றி உங்களுக்கு டிபேட் பண்ணுமா, ஹெச் ராஜா அவர்கள் கூட வந்து டிபேட் பண்ணுங்க, அவர் கூட வந்து டிபேட் பண்ணி வின் பண்ணி காட்டுங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர், பார்த்துக்கங்கப்பா. பத்திரிகை நண்பர்களுக்கு போய் சில அரசியல் கருத்துக்களும் பேசுவது நல்லது, ஏன்னா அவங்களும் வந்து அந்த கருத்துக்களை போடுவாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. நம்முடைய ஆளுங்கட்சி சகோதரர்கள் அவங்களுக்கு இப்போ வேலை இல்லைன்னா அவங்க செய்கிற முக்கியமான வேலை என்னன்னா, நம்முடைய ஆளுநர் அவர்களை வம்பு சண்டைக்கு எழுப்பது. ஆளுநர் அவர்களை வம்பு சண்டைக்கு எழுப்பதே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக நம்ம பேப்பர்ல காலகட்டத்தில் திறந்தோம்னா, இன்னைக்கு டிஆர் பாலன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க, நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு நான் சில புத்தகம் கொடுக்குறேன், அந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆரியம் திராவிடத்தை பற்றி புரிந்து கொண்டு ஆளுநர் அவர்கள் பேச வேண்டும். அப்படி இந்த ஆளுநரை நாம் எதற்காக பாராட்ட வேண்டும் என்றால், குறிப்பாக தமிழகத்திலே சில கருத்துக்களை பேசுவதற்கு அவர் பயப்படுவது கிடையாது, கருத்துக்களை ஆணித்தரமாக பேசுகின்றார். பேசுவதற்கு ஆளுநருக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் பொய்யை சொல்லும் பொழுது, பொய்யை சொல்லி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஐயப்பன் சேவா சங்கத்தினுடைய ஹரிகர வசனத்தினுடைய 100வது ஆண்டு, அந்த பாடலை ஐயப்பனுக்கு ஏற்றி 100 ஆண்டுகள் முடிந்து விட்டது, அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றார். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சனாதனத்தை பற்றியும் தெரியாது, தர்மத்தை பற்றியும் தெரியாது, இரண்டையும் முடிச்சு போட்டு உடனடியாக ஆளுநருக்கு நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்தை பதிவு செய்கின்றோம், கண்டனம் செய்கின்றோம், ஆளுநர் பேசிய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல்வாதி பேசுகின்றார். இப்பொழுது ஆரியம் திராவிடம் தீரியை பத்தி பேசுறாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், இது ராஜன் அந்த சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். ஆளுநர் சொன்னது இந்த திரவிடியன் என்கின்ற வார்த்தையை முதன் முதலாக உபயோகப்படுத்தியது யார் என்று ஆளுநர் சொன்னாங்கன்னா, மதமாற்றம் செய்வதற்காக வந்த மிஷினரிகள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலிருந்து வந்த சில பேர் தான் இந்த வார்த்தையை முதன் முதலாக இதை கொண்டு வந்து இதன் மூலமாக ஒரு செயற்கையாக ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்கு இதற்கு லாபமாக இருக்கிறது. ஆளுநர் சொல்ல எந்த தவறும் கிடையாது. இதை தைரியம் இருந்தால் அண்ணன் டி ஆர் பால் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இது பொய் என்று ப்ரூவ் பண்ணட்டும், அவங்க ப்ரூவ் பண்ண முடியாது, இட்ஸ் எ ரெக்கார்டட் ஃபேக்ட் இல்லைங்களா, அது ஒரு ரெக்கார்டட் ஃபேக்ட். ஆனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒன்று புரியவில்லை என்றால், தெரிந்த மனிதர்கள்ட்ட குறிப்பா நம்ம ஹெச் ராஜா அந்த மாதிரி அவங்களே அட்டாருக்கு இந்த ஆரியன் ரெவடியன் தியரியில் வந்து கத்துக்கிட்டு போலாம். தேவையில்லாமல் ஆளுநரை வம்பு கெடுத்துத்தான் அவர்களுடைய இருப்பிடத்தை காட்ட வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது மட்டுமல்ல, இவங்க பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்கத்தான் மக்களுக்கு இவருடைய முட்டாள்தனத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, உங்களுக்கு இந்த மேட்டரே தெரியாதா, இதையே இப்பதான் பேசுறீங்களா, இதில் நீங்க நம்ப மாட்டீங்க. எந்த எம்பி ஆளுநரை பார்த்து ஆரியன் ரெவடிய தியரியை பத்தி சொன்னாரோ அந்த எம்பிக்கு ஜிஎஸ்டி அறிமுகமாகி 5 வருஷம் ஜிஎஸ்டியை பத்தியே தெரியாது. 5 வருஷம் கழிச்சுதான் ஓ இதுதான் ஜிஎஸ்டியான்னு சொன்னவரெல்லாம் இன்னைக்கு ஆரியன் திரைவடியின் தியரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இவ்வளவு பெரிய சாதக்கியர். அடுத்தது இந்த ஆன்மீக அரசியல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அமைச்சர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அமைச்சர் யாருன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு விளக்கம் வேறு திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்குறாரு. யாராக இருக்கும் அந்த கேமரா தம்பி வேறு இந்த வீடியோ பார்த்தது நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம், என்னப்பா சந்தேகம் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், யார் அந்த அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கமெண்ட்டுகளில் பதிவு பண்ணுங்கள். இப்போ திமுகவை பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய வேஷம் என்னென்னா,
ஒரு அமைச்சர் காவி வேட்டியை கட்டிவிட்டு காவி துண்டை போட்டு விட்டு ஒரு கோயில் பக்கம் நான் நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆன்மீக அரசு அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்கும்னா, ஒரு திருநாயை கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சு இந்த புலின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு திருநாயை கூட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இதாவா புலின்னு, இது புலி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நாலு பேர் வந்து இல்லனா இதுதானே புலிங்கிறாங்க. அப்படித்தான் இருக்கிறத உங்களுடைய வேஷம். எந்த விதத்திலும் கூட ஆன்மீகத்திற்கு சாராத ஒரு அரசாக இருக்கிறது. ஒரு மதத்தை புண்படுத்துவதற்கே ஒரு அரசு நடத்துவது போல் நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் காவி வேட்டியை கட்டிக்கொண்டு தெருவில் செல்கின்ற நாய்க்கு பெயிண்ட் அடிச்சதை போல் நான் புலி என்று சொல்லுகின்றார்கள். அதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னதான் நடக்கட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு புரட்சி தலைவர் பாடினதுக்கு அர்த்தம் வேற, இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய அர்த்தம் வேற. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர். காரணம் என்ன, நாம இப்ப ஆட்சியில உட்கார்ந்துருக்கோம் சார், சட்ட ஒழுங்கு சரியில்லை, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 1008 பிரச்சனை இருக்கு, தண்ணி வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க, மழை வந்தா தண்ணி கிளாக் ஆகுது அப்படிங்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு அப்புறம்தான் புரியுது. சிம்பிளா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் வச்சிருக்க, அப்படி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆனா உண்மையிலே திரு ஸ்டாலின் அவர்களை விட இந்த விஷயம் யாருக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுக்கு தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னதான் இந்த திமுக விமர்சனம் வச்சா கூட அவரு அதை கண்டுக்கிறதே கிடையாது. நீ பேசுறதை பேசிட்டு போ, இன்னைக்கு நான் கிளப்பின சர்ச்சையை பத்தி 4 நாள் பேசிக்கிட்டு இருக்கியா, 5வது நாள் புது சர்ச்சையை கிளப்பி விடுறேன், அதை பத்தி பேசிக்கிட்டு. ஆகையினால நீ எந்த டைரக்ஷன் முதலமைச்சர் வந்து உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எதற்காக கெட்டு போயிருக்கார். அவர் கேர் பண்ணியிருந்தா அங்கேயும் ஐ டோன்ட் கேர். முதலமைச்சர் கேர் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் தமிழகத்திலே தலைவிரித்தாடாது. ஐ டோன்ட் கேர், அதற்கு தான் லஞ்ச லாவண்யம் பெருத்து போய் கிடக்குது. முதலமைச்சர் உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் மேடை ஏறும்பொழுது இப்பதான் பேசினாங்க, பள்ளிக்கரணையில மறுபடியும் ஒரு கேங் ரேப்பு, மெயின் அக்யூஸ்ட் வந்து ஒரு டாக்டர், ஒரு ட்ரக் இன்டியூஸ்ட் டாக்டர், ஒரு பொண்ணு. ரொம்ப அந்த ஆச்சரியத்தை எல்லாம் தாண்டி நம்பினஸுக்கு போயிட்டோம். இந்த நம்பினஸ் ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். தினமும் பேப்பரை பண்ணீங்கன்னா ஒரு கேமரா, இதெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு நியூஸ் ஆக இருப்பது. இப்ப தமிழகத்தில் 5 மணி நேரத்துக்கு ஒரு கூட்டு பலாத்காரம் என்பது செய்தியாக இருக்கு. ஏன் முதலமைச்சர் ஐ டோன்ட் கேர்? இதை வந்து மேடையில வந்து ஐ டோன்ட் கேர் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு தைரியம் வேறு இருக்கிறது. இன்னொரு குற்றச்சாட்டு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சிஎம் வந்து விளம்பர பிரியர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் விளம்பர பிரியர் தான், அதனால தான் எங்கே பார்த்தாலும் கோட்டு சூட்டு போட்டு போய்கிட்டு இருக்காரு. தன்னோட ஒரு இரங்கல், தன்னோட ஒரு திமுக தொண்டரோட இரங்கலுக்கு போகும்போது கூட அங்கே சிகப்பு கம்பளம் வெளிச்சிட்டு இவர் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஆனா ஒரு விஷயம் நீங்க அங்க புரிஞ்சுக்கணும், அவர் தனக்கு வேண்டி அங்க விளம்பரம் பண்ணல. அதாவது சார், அவங்க கட்சி கொடி கலர் என்ன? கருப்பு செவப்பு. இவர் போட்டிருக்க செருப்போட கலர் என்ன? அப்ப அங்க போற அந்த கம்பளத்தோட கலர் என்ன? சோ போற பாதையில தன் கட்சியை பிரபலப்படுத்தாரே தவிர அவருக்கு எந்த விதமான விளம்பரமும் தேவையில்லை என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது பேரு தான் மொரட்டு முட்டு. அடுத்தது நான் விளம்பர பிரியனே இல்லை. விளம்பர பிரியன் இல்லை என்று முதலமைச்சர் சொன்னால் எதற்காக தஞ்சாவூரிலே விவசாயிகள் நாத்து நடுறதை பார்க்கறதுக்கு எதுக்கு சிவப்பு கம்பளத்தில் நடந்து போகணும்? இல்லைன்னா தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் முதலமைச்சர் சொல்றார், விளம்பரம் வேண்டாமா? தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் பிரான்ஸ்ல போய் சிவப்பு கம்பளத்திலே வேட்டியை கட்டி நடந்து போகும் பொழுது எதற்காக துபாயில கோட்டு சுட்டு போகணும்? கலாச்சார உடைய போடலாமே, விளம்பரத்துக்காகத்தானே கலாச்சார உடை. 2 தினத்துக்கு முன்பு சென்னையிலே ஒரு கட்சியினர் இறந்துட்டாங்க, திமுக கட்சியை பார்க்க போறார், அதற்கு சிவப்பு கம்பளம். சிவப்பு கம்பளத்தை எப்ப நிறுத்துவீங்க நீங்க? இதையெல்லாம் செய்துவிட்டு நான் விளம்பர பிரியன் கிடையாது, எதிர்கட்சிகள் என் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகின்றார்கள் என்றால் மக்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அவருடைய செயலின்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, முதலமைச்சர் இத்தனை தவறு செய்து தமிழக மக்களுடைய கோபத்துக்குள்ளாகி இப்ப சென்னைக்குள்ளேயே இருக்கார். இல்லாட்டி இன்னாரோ அவரும் நானும் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் போடுவோம் கிளம்பியிருப்பாரு, இல்லது நான்காவது அணியை நானும் உருவாக்குவோம் கிளம்பியிருப்பாரு. எங்கேயும் போகாம சென்னைக்குள் இருக்கிற காரணம் அவருக்கு தெரியும், அவருடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற பருப்பு சரியா வேகல, அது கோபாலபுர தன்மையிலே சரியாக வேகவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிபி பிரச்சனை இருக்கவங்க இல்லை இந்த சுகர் பிரச்சனைலாம் இருக்கவங்க, அவங்க வாழ்க்கையில் அந்த டெய்லி அந்த மாத்திரை சாப்பிடணும் இல்லை இன்சுலின் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சமூக நீதியை சில அரசியல் கட்சிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுருவோம். ஓஹோ, ஏதோ பெரிய நீதிபதி போல பல நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஆனால் போக போக இப்போ மக்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏப்பா நில்லு, உன் கட்சி தலைமை யாரு? சமூக நீதி கிடையாது. சரி, கட்சியில் எத்தனை அமைச்சர்கள்? சரி, சமூக நீதி கிடையாது. அவனாச்சும் போட்டு போகிறானே, அதுக்காக ஆதரவு தெரிவிக்கிறியா? இல்லை. அப்போ சமூக நீதி கிடையாது அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திரு திருமாவளவன் அவர்களை அவங்க கட்சி கூட்டணியில் வச்சுருக்காரு. இந்த யஷ்வந்த் சின்னாவுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆக்ஸ்ஃபோர்டு போய், ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து ரஷ்யாவுக்கு போய், ரஷ்யாவிலேருந்து திருப்பி டெல்லி பாம்பே வந்து சென்னை வந்தவர், வேறு ஒன்றும் கிடைக்காதனால கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் அவங்க கிட்டே நான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு சொல்லி பொழைச்சிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி இந்த சமூக நீதியை வார்த்தையை மட்டும் வச்சு பொழைங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஆகையினால சமூக நீதி அப்படிங்கிற பேரை வச்சு அரசியல் பிழப்பு மட்டும்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளும் திராவிட கட்சிகளோட செயல்பாடு உதாரணமாக இருக்கு. இதுவரைக்கும் பாருங்க, இந்த முதலமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. குறிப்பாக நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய யஷ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை, ஏன்னா அந்த அறிக்கை தான் முதலமைச்சரை பொறுத்தவரை தூக்கத்தை கூட ஒரு சமூக நீதி ஒரு வார்த்தையை போட்டுக்கப்பா, மூணாவது வார்த்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, ஒரு ஏழாவது வார்த்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, இப்படி திமுக அறிக்கை இருக்கும். ஏதா இருந்தாலும் சமூக நீதி ஒரு நாலு பக்கத்தில் பைப்படிச்சு பத்திரிகை நம்பர் கொடுத்துரும். பிஞ்சு பிஞ்சு கிடக்கிற சிவசேனா கூட இன்று ஆதரவை கொடுத்திருக்கிறது. நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களுக்கு பீஸ் பீஸாக இருக்கக்கூடிய சிவசேனா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று மாயாவதி அவர்கள் ஆதரவு, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆதரவு, தேவகவுட அவர்கள் ஆதரவு, இவங்களாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கெல்லாம் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் வாயை திறந்து சமூக நீதி என்று சொல்லக்கூடியவர் திரௌபதி முர்முவுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது என்று சொல்வதற்கு ஏன் தயக்கம்? தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள், காங்கிரஸ் அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஓட்டு போடும் பொழுது நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் என்கின்ற உண்மை ஜூலை 18ஆம் தேதி சாயங்காலம் தமிழக மக்களுக்கு ஊர்ஜிதமாக போகிறது. சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உண்மை தமிழக மக்களுக்கு தெரிய போகுது. அப்படியே அங்கிட்ட தமிழ்நாடு நடக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள்லாம் எந்த லெவலில் மக்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தகாத வார்த்தைகளில் பேசுகிறது எம்எல்ஏக்கள், அப்புறமா வந்து மரியாதை இல்லாமல் நடத்துவது, சாதாரண ஆட்கள் வந்து முகம் சுளிக்கும் விதமாக பெரிய பெரிய ஆட்கள் நடந்துக்குவது, இது என்னென்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. நாமெல்லாம் வந்துட்டு ஒரு ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க என்ன பேசுவாங்க, சுயமரியாதையை பற்றி பேசியிருப்பாங்க. வேறு யாரை பற்றியும் நான் சொல்ல, KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெட்டியார் ஆட்களா, நீங்கள் ரெட்டியார்னு எங்கிட்ட சொல்லுங்கள், நம்ம தேவையான விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மேடையில் ஓப்பனாக இந்த கேஸ்டிசத்தை ப்ரொமோட் பண்ண ஒரு அமைச்சர் இந்த KKSSR அவர்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அமைச்சர்கிட்ட போய் தன் கவலைகளை கொட்டும் போது, நீ மட்டும் தான் கொட்டுவியா நானும் கொட்டுவேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பேப்பர் எடுத்து அந்த லேடி மண்டையில் கொட்டுறாரு. இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுவோம், ஏ பொண்ணு யூஆர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியே அவர்கிட்ட பேச முடியும். ஒரு அமைச்சர் என்ன பண்ணோம், ஏதாவது பெண்மணி வந்து ஏதாவது பிரச்சனை சொன்னாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் டிக்னிஃபைடாக டீல் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படிங்கறத இங்க முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடியே இவர் இதை பண்ணியிருக்காரு. ஸோ பொதுஜனங்களுக்கு இவ்வளோதான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இவ்வளோதான் மரியாதை உங்களுக்கு இருக்குது. 9 times எம்எல்ஏ, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, செகண்ட் டைம் எம்எல்ஏ ஏதோ தெரியாத பண்ணிட்டாருலாம் கிடையாது, 9 times எம்எல்ஏ, அதுவும் இருக்கக்கூடிய எல்லா சின்னத்திலையும் நின்றுட்டார்.
சேவல் சின்னத்தில் நின்றுருக்காரு, அதிமுக சின்னத்தில் நின்றுருக்காரு, திமுக சின்னத்தில் நின்றுருக்காரு, சுயேட்சி சின்னத்தில் நின்றுருக்காரு. 2011 மட்டும்தான் தோத்துருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் எம்எல்ஏவோட நடத்தை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பதவி நிறுத்தி என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குரு பூர்ணிமா. ஸோ நமக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய குரு இருந்திருக்காங்க, ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அதுக்கப்புறமா அந்த சட்டத்தில் நிறைய பேரை நான் வந்து ஒரு குருவாக பார்க்குறேன், அதே மாதிரி அரசியலில் நிறைய பேரை குருவாக பார்க்குறேன், மீடியாவில் நிறைய பேரை குருவாக பார்க்குறேன். யாராவது பேரை நான் சொல்லி விட்டுட்டேன்னா பெரிய ஒரு பிரச்சனையாயிடும். அதனால் என் தந்தையை பெரிய குருவாக நினச்சி காலையில் அவர்கிட்ட இன்றைக்கி குரு பூர்ணிமா விஷஸ் சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேல் காமெடியை காட்டிட்டு இப்போ ஓகே 6 மணிக்கு மேலேயும் நீ இதே மாதிரி தான் இருக்கணும், கண்ட ஆட்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கேமரா தம்பியை பார்த்து சொன்னார். ஸோ அதனால் எல்லாருக்கும் குரு பூர்ணிமா விஷஸ், குரு பியோ நமஹா, மாதா பிதா குரு தெய்வம், இதை எல்லாத்தையும் வந்து ஆனர் பண்ணணும். அதுவும் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்றைய ஜெனரேஷன் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டு போகலாம். ஆனால் குரு அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே மரியாதை கொடுத்தாகணும், அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லா பிளெஸிங்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.